இன்று நள்ளிரவு முதல் குறையும் கோழி விலை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் திகதி வெளியானது புதிய அறிவிப்பு. உயர்தர பரீட்சை திகதிகள் தொடர்பான தீர்மானம் சுசில் பிரேமஜெயந்த் சற்று முன் வெளியிட்ட தகவல். கனடாவின் குடிமக்களுக்கு விசா வழங்குவதை இடைநிறுத்தியுள்ளது இந்தியா. பிள்ளையான் விரைவில் கைது செய்யப்படுவார் வெளியான அதிர்ச்சி தகவல். இன்று நள்ளிரவு முதல் கோழி இறைச்சியின் விலை அமுலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் 100 ரூபாவினால் குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமைச்சரின் இந்த அறிவிப்பானது கோழி இறைச்சி பிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆம் ஆண்டில் சம்பள முன்பணம், சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் செலுத்துவதற்கான திகதிகளை அறிவிக்கும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் திரைசேரி செயற்பாடுகள் பிரிவு இது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2024 ஆம் ஆண்டில் அரசாங்க அதிகாரிகளின் சம்பள முன்பணம் மற்றும் சம்பளம் செலுத்தும் திகதிகள், முப்படை மற்றும் ஆசிரியர் சேவை சம்பளம் செலுத்தும் திகதிகள், ஓய்வூதியம் செலுத்தும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2023 ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் திகதிகள் குறித்து இறுதி முடிவு எதிர்வரும் வாரத்தில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் இந்த விடயத்தினை வெளியிட்டுள்ளார். காப்பத்து உயர்தர பரீட்சை பிற்போட்டல் மற்றும் பாடசாலை விடுமுறை நாட்கள் குறைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்றைய தினம் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் விசேட உரையொன்றினை ஆற்றினார். காப்பத்து உயர்தர பரீட்சையை குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்போட்டு மாணவர்களுக்கு நியாயத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பினரால் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தன. இந்த கோரிக்கை குறித்து கல்வி அமைச்சர் தெரிவிக்கையில், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை பிற்போட வேண்டும் என ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணத்தினால் எதிர்வரும் வாரத்தில் இது தொடர்பிலான இறுதி அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் குறித்த உரையின் போது சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். கனடாவின் குடிமக்களுக்கு விசா வழங்குவதை மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியா இடைநிறுத்தியுள்ளது. இதனை கனேடிய நாட்டினரின் விசா விண்ணப்பங்களின் ஆரம்ப ஆய்வுக்காக பணி அமர்த்தப்பட்ட BLS இன்டர்நேஷனல் என்ற தனியார் நிறுவனம் அறிவித்துள்ளது. செயல்பாட்டு காரணங்களால் இந்திய விசா சேவைகள் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலிஸ்தான் சார்பு சீக்கிய தலைவரான ஹர்தீப் சிங் நிச்சார் கொலையில் புதுடில்லியின் முகவர்களை தொடர்புபடுத்தும் நம்பகமான குற்றச்சாட்டுகள் தன்னிடம் இருப்பதாக கனடா கூறியுள்ளதை அடுத்து இந்த பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்திய அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை அபத்தமானது என்று உறுதியாக நிராகரித்துள்ளது. இதேவேளை பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள தமது ராஜதந்திரிகளின் எண்ணிக்கையை கனடா குறைத்துள்ளது. பல்வேறு கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் விரைவில் கைது செய்யப்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். April 21 தாக்குதல் மற்றும் தற்போதைய தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி கொண்டு வந்துள்ள சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் கருத்திற்கு பதிலளித்த ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன், மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் தனக்கு வழங்க வேண்டிய மரியாதை தொடர்பில் சுமந்திரன் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு சட்டத்தரணையாக இந்த விடயங்களை சுமந்திரன் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்த சந்திரகாந்தன், இவ்வாறான இழிவான கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் வெளியிடுவதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் சபையில் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் குறையும் கோழி விலை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் திகதி வெளியானது புதிய அறிவிப்பு. உயர்தர பரீட்சை திகதிகள் தொடர்பான தீர்மானம் சுசில் பிரேமஜெயந்த் சற்று முன் வெளியிட்ட தகவல். கனடாவின் குடிமக்களுக்கு விசா வழங்குவதை இடைநிறுத்தியுள்ளது இந்தியா. பிள்ளையான் விரைவில் கைது செய்யப்படுவார் வெளியான அதிர்ச்சி தகவல்.